ஹாய் வெல்கம் பேக் டு பவிஸ்ரீ லைஃப் ஸ்டைல் நான் வி கோட்டு த நெக்ஸ்ட் நியூ வீடியோ ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் திஸ் சேனல் எனக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கண்ணாடி சிறகி கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணாடி சிறகின்றது என்ன தெரியுங்களா அதாவது நம்ம பட்டாம்பூச்சியுடைய வெரைட்டி தாங்க நம்ம சாதா பட்டாம்பூச்சி கலர் பட்டாம்பூச்சிலாம் நம்ம பக்கம் எக்கச்சக்கமாக இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பட்டாம்பூச்சினால் பிடிக்காதவங்க யாருமே கிடையாது ஆனால் கண்ணாடி மாறி இருக்க பட்டாம்பூச்சி தெரியுமா அது தாங்க நான் பேச போகிறேன் இந்த பட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த கண்ணாடி வந்து கண்ணாடி மாறி இருக்குங்க அந்த பட்டாம்பூச்சி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க அதனால தான் அதுக்கு கண்ணாடி சிறகி அப்படின்னு பேருங்க இது வந்து ஒரு இப்போ பா அதுல லைன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குங்க இது வந்து வரியன்கள் அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்த பட்டாம்பூச்சி தான் இந்த கண்ணாடி சிறகி அப்படிங்கிறது இந்த வந்து வளர்ந்த பூச்சி சுவாரஸ்யமாக சூப்பரா அழகா இருக்குங்க அது வந்து அதோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க பார்த்துட்டே இருக்கலாமான்னு இருக்கும் ஒரு மாதிரி பட படன்னு ஒரு மாதிரி அந்த சிறகை விரிச்சிட்டு பறக்கும் பறக்கும்போது அந்த கலர் அந்த சிறகு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து கண்ணாடி மாதிரி இருக்குங்க அதில் லைன்ஸ் இருக்கும் கொஞ்சம் டிசைன்ஸ் இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குங்க இது வந்து இவற்றில் நீண்ட தூர வலசை போதல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குங்க அதோட இது இந்த பூச்சி இருக்குது பார்த்திங்களா ஆண் பூச்சிகள் இனப்பெருக்க காலத்தில் வந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அதை போட்டி போடுங்க ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூச்சி பார்க்குறதுக்கே இது வந்து இந்த பட்டாம்பூச்சி வந்து மெக்சிகோ பனாமா கொலம்பியா இந்த நாடுகள்லாம் நிறைய அதாவது நிறையன்றத விட பரவலாக அங்கங்கே காணப்படுங்க இந்த கண்ணாடி சிறையிலே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது வெ வெரைட்டி இருக்குது இது வந்து பூச்சி வகுப்பை சேர்ந்தது தாங்க குடும்பம் பார்க்க போனால் இது வரியன்கள் குடும்பம் அப்புறமா பார்க்க போனீங்கன்னா இந்த இது தோற்றம் பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி பட்டாம்பூச்சிகள் வந்து அதான் சொன்னே கண்ணாடி மாதிரி இருக்கும் கண்ணாடி மாதிரி இருந்தாலும் என்ன உங்களுக்கு ஒளி ஊடுருவக்கூடிய தன்மை இருக்கும் இல்லையா அதே தாங்க இதுலேயும் அதே மெத்தட் தான் ஒளி ஊடுருவக்கூடிய சிறகுகளை கொண்டவை இந்த பட்டாம்பூச்சி அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கும் கண்ணாடி மாதிரி அதில் ஒளி ஊடுரும்போது அந்த பட்டாம்பூச்சி பறக்கும் போது எவ்வளோ நமக்கு கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும்னு நீங்களே கெஸ்ட் பண்ணி பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குங்க இப்பூச்சிகளின் சிறகுகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டரில் ஸ்டார்ட் ஆகி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் சென்டிமீட்டர் வரை வளரும் தன்மை கூட இது அப்போது கிட்டத்தட்ட லென்த்தியாக இருக்கும் அதோட பட்டாம்பூச்சி வந்து அதோடய சிறகு வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குங்க ஸோ நம்ம நம்மளுடைய பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது அந்த பட்டாம்பூச்சிங்கெலாம் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது ஒளி ஊடுருவக்கூடிய தன்மைன்னா எப்படி இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இல்லைங்களா தேங்க்யூ